நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை, பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0777-28-58-121. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், மற்றும் பட்டா மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள். விரும்பியவாறு பயணியுங்கள். கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பேக் மற்றும் UGC அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புக்கான கற்கை நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிவளையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் CCTV கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய CCTV கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த CCTV கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்க ஹைடெக் CCTV இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ். இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777-356-756. தாருசஃபா நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று விசேட கலையகத்திலிருந்து எங்களுடைய நேர்களை அன்போடு சந்திக்கின்றோம். நரபலி மறுத்து மனிதம் காத்த திருநாள்தான் ஹஜ்ஜு பெருநாள். பெற்ற பிள்ளையையே மும்முறை கனவில் வந்து பலியிட கேட்டதாக கூறி இறைவனுக்கு தியாகம் செய்ய முற்படுகிறார் நபி இப்ராஹிம். ஆனால் கூர்மாலும் விட்ட மறுக்கிறது, சைத்தான் கூட தடுக்கின்றான். பின்னரே பலியிடுவதனில் ஓர் ஆடு போதும் என்று இறை கட்டளை வந்ததாக காட்சி மாறுகிறது, கருணை நிறைகிறது. மனித உயிர் பலியிடுவது தியாகமன்று, மனித உயிர் பலியிடுவது தியாகமன்று, உன் உள்ளத்தினின்று தீயவற்றை பலியிடுவதே தியாகம் என்றறிய வைத்து நரபலியை மறுதளித்த இறைவனின் கட்டளை வந்த நாளே தியாக திருநாள். உலக மக்கள் யாவருக்கும் உயர்வான உறுதியான உண்மையான தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆம் நேர்களே, இன்றைய சிறப்பு கவி அரங்கம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்ல போகின்றோம். தாருசஃபா இணையத்தின் விசேட ஹஜ்ஜு பெருநாள் கவி அரங்கம் நிகழ்ச்சி தியாகத்தின் திருநாளே ஹஜ்ஜு பெருநாள் என்கின்ற தலைப்பில் இன்றைய
சிறப்பு கவியரங்கம் இடம்பெற இருக்கிறது. இன்றைய சிறப்பு கவியரங்க நிகழ்விலே தலைமை வகிக்க காத்திருக்கின்றார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே கவி எழுதி இந்த மண்ணையும் மக்களையும் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கவிப்புணல் சாய்ந்த மருதூர் KMA அசீஸ் அவர்களுடைய தலைமையில் இன்றைய சிறப்பு கவியரங்கம் இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்தும் அந்த கவியரங்குக்குள் நாங்கள் நுழைய போகின்றோம். உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், மற்றும் பட்டா உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள். விரும்பியவாறு பயணியுங்கள். கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பேக் மற்றும் UGC அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புக்கான கற்றை நெறிகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிவலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். அன்பார்ந்த தாருசபா டிவியின் அபிமான நேய நெஞ்சங்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றும் சொரிய சலாம் கூறியவனாக, தித்திக்கும் தேமதிர திருநாளாம் தியாகம் சுமந்த இப்பொன்னாள் எல்லோர் வாழ்விலும் பீடைகளற்றோர் பெருநாளாய் ஆன்மீக வாடை மனங்கமிழ வாழ்த்தி வரவேற்று, விண்ணதிரும் தக்பீர் தல்வியா பன்னிசை முழக்கம் இப்பாறெல்லாம் ஒலிக்கும் இவ்வேளை, நாமும் அப்பாட்குளத்தில் முக்குளித்து முருவளித்த மகிழ்வோடு தியாகத்தின் திருநாளே ஹஜ் பெருநாளினும் சிறப்பு கரியவன் கவியரங்கு சோலைக்குள் சிறகடிக்க உங்களை எல்லாம் அழைத்து செல்லும் முன் வாருங்கள், முதலில் தக்பீர் குளத்தில் சங்கமிப்போம். என்னருமை நெய்ரஞ்சங்களே, இதோ தக்பீர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுபஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரதம் வாசீலா லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبده وعز جنده وحسم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك
ஆஜராகிவிட்டோம் இறைவா, ஆஜராகிவிட்டோம் என்ற ஹாஜிமாரின் தல்பியா சங்கநாதத்தோடு நாமும் கரங்கோத்தோம் என்ற கழிப்பில் இக்கவியரங்கு சோலைக்குள் நுழைகின்றோம். இறைவா, குற்றம் களைந்து குணமடைய வேண்டுகின்ற பிரார்த்தனையோடு எம்மையும் ஆசீர்வதித்து அருள்புரிய வேண்டி ஆரம்பம் செய்கின்றோம். அனைத்து புகழும் ஏகநாயகனாகிய உமக்கு அல்ஹம்துலில்லா. அண்டமெலாம் ஒரு குடையில் ஆளுகின்ற வல்லோன், அண்டமெலாம் ஒரு குடையில் ஆளுகின்ற வல்லோன், அனைவர்க்கும் அருளிந்து ஆதரிக்கும் முதலோன், கெண்டி செய்யும் புகழ்வாடி இறைஞ்சதற்கு ஏற்ற, கெண்டி செய்யும் புகழ்வாடி இறைஞ்சதற்கு ஏற்ற ஏகாந்த நாயகனாம் இறைநாமம் போற்றி, அகிலத்தின் அருக்குடையாய் ஆன்மீக சுடராய், அகிலத்தின் அருக்குடையாய் ஆன்மீக சுடராய், அஞ்ஞானம் அடிசாய ஆதியுரை தூதாய், எஞ்ஞான்றும் இஸ்லாத்தின் ஏகத்துவத்தை, எஞ்ஞான்றும் இஸ்லாத்தின் ஏகத்துவத்தை எடுத்தோதி இலட்சிய நாயகராய் வந்த அண்ணலம் பெருமானார் அவர் பெயரார் சலவாத் அருளிப்பின் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி, திக்கெட்டும் வான்முட்டும் தேன்சட்டும் தியாகத்தின் தக்பீர்களை கட்டும் தல்பியாவோடு உயர் சொக்லெட்டின் சுயதட்டும் சுந்தர திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாள் அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டி ஒளியூட்ட வல்லோனை பிரார்த்தித்து வாழ்த்துக்கள் கூறி வரவேற்று கவியரங்கு சோலைக்குள் உங்களை நாம் சுகம் காண அழைக்கும் முன் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாள் எனும் தலைப்பில் கூவதற்கு சில குயில்கள் கூடியுள்ளார். அவர்களினை அறிமுகம் செய்தல் அடியேனின் கடமையதால் கேளுங்கள். இதோ அந்த கவிக்குயில்கள் வரிசையிலே கல்முனை குடி தந்த கவிக்குயில் கவிதாயினி ஜுல்பிகா சரீப், வல்லமை மிக்க வளமார்ந்த கவியேறு அனைவரும் நன்கறிந்த ஆங்கில ஆசிரியை. அடுத்து கவியரங்கு பட்டறைகள் பலகண்டு ஒட்டி உறவாடி அனுபவ முத்திரைக்குள் அடக்கமாய் இலக்கிய பணிபுரிவும் ஆசிரியை சம்மாந்துரை கவிதாயினி மசூராயே மஜித் அவர்கள். மூன்றாம் குயிலாய் முகையவிழ வருகின்ற ஒரு சின்ன குயில், தேனார்ந்த குரலால் கானாமிதம் வழங்கும் கவிக்குயில், அக்கரைப்பற்றூரில் அவதரித்து சாய்ந்த மருதூரில் மருதூரன் சாரெனும் ஒரு கலைவாதியை கரம்பற்றிய மாண்புடை சோதரி கவிதாயினி சவுனா அமீன் அவர்கள். அடுத்து வர இருப்பவர் நாடறிந்த நல்ல கலைஞராக கலையுலகில் கால்பதித்து வாழ்ந்து மறைந்த மர்ஹூம் ஏஎம்ஏ கரீம் சார் அவர்களின் அன்பு மகளும், நிஸ்ரின் ஜிஎஸ் அவர்களின் அன்பு துணைவியும் ஆகிய சாய்ந்த மருதூர் கவிதாயினி ஹாஜியானி சகோதரி ஜெசீனா நிஸ்ரின் அவர்கள். பெண் குயில்கள் மத்தியில் இறுதியாக ஒரு ஆண்குரல் ஒலிக்கப் போவது யாரென்று கேட்கிறீர்களா? அவர்தான் கலை கலாசார விளையாட்டு விழா அரங்கு மேடைகளிலெல்லாம் வர்ணனையாளராக வலம் வந்து தன் சிம்மக்குரலால் கலக்கி வரும் கல்முனை குடி தந்த கலைஞர் சகோதரர் சாஹிர் கரீம் அவர்களோடு. இக்கவியரங்கை கச்சிதமாக அரங்கேற்ற உதவி நல்கும் தார் சபா டிவியின் ஸ்தாபக தலைவர் அல் உஸ்தாத் மௌலவி சபா முகமது ஆலிம் நஜாஹி மஹத்தமுல் காதிரி அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு இணைந்து பணியாற்றும் அன்பின் சகோதரர்களான எம்பிஎம் ரின்சான், ஏபிஎம் இம்ரான், என்எம் சுராஜ், ஏஎம் நிஃபாஸ், ஏஎல்எம் நயீம் அவர்களோடு இக்கவியரங்கிற்கு இணைப்பு பாலமாக இருந்து அவ்வப்போது காத்திரமான உதவி நல்கிய அன்பு தம்பி சௌமி அவர்களையும் மனப்பூர்வமாக நினைவு கூர்ந்து தியாகத்தின் பொன் மாலையை காணிக்கையாக சமர்ப்பித்து அனைவரையும் கவியரங்கு சோலைக்குள் களிப்போடு உலாவர் அழைத்துச் செல்லும் நான் உங்கள் அன்பின் சோதரன் கவிப்புனல் சாய்ந்தமர்தூர் கே எம் ஏ அஜீஸ். எங்கே உங்கள் பேனாவை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் அன்பான நேயநெஞ்சங்களே. சோலைக்குள் சுருதி மீட்டிய ராகங்களை இடை போட்டு கொமெண்ட் சூடாக பட்டு தீட்ட தயாராகிவிட்டீர்களா? வாருங்கள் போவோம் இனி வண்ணமய சோலைக்குள். முக்கனிச்சாற்றில் பிழிந்ததென்பதை ஹக்கன் அருளிய ஹஜ்ஜி பெருநாள். முக்கனிச்சாற்றில் பிழிந்ததென்பதை ஹக்கன் அருளிய ஹஜ்ஜி பெருநாள். எல்லாம் குறைமுன் ஈய துணிந்த வல்லமை மிக்க வரலாற்றுண்மை. நபி இப்ராஹிம் அன்னை ஹாஜரா மகன் இஸ்மாயில் மாண்பினை உணர்த்தும் சோதனை அதனை சாதனையாக்கிய சோகச் சுவட்டின் உணர்வை மீட்டும் ஹஜ்ஜி பயணம் அகில உலக முஸ்லிம் உம்மத் மக்கா மண்ணில் ஒன்று கூடி ஒற்றுமை என்ற உணர்வில் லப்பை கோங்கி ஒலிக்கும் உன்னத திருநாள் பாங்கா இங்கு பவனி வந்தது பாரோர் வேந்திட தியாக திருநாள் தேனாய் மறந்தது. தள்ளாத வயதிலும் பெற்ற மகனை அல்லாவுக்காக அறுக்க துணிந்ததும் ஷைத்தான் தடுத்தும் அதனை விரட்ட கல்லால் அறிந்து துரத்தி அடித்ததும் தாகம் தீர்க்க தண்ணீர் தேடி சஃபா மர்வா ஓடி அலைந்ததும் சம்சம் ஊற்றாய் இன்று வரைக்கும் வற்றா நதியாய் வளம் கண்டதும் கட்டிய கஐபத்துல்லா அதனை ஏழு முறைகள் தவாப் செய்வதும்
இனிய நினைவு சின்னமாய் உலகம் இருக்கும் வரைக்கும் இதமாய் ஒலிக்கும் தல்பியாவின் தாரக மந்திரம் உறக்கமிழங்கும் உன்னத திருநாள். எமக்கு என்ன பாடம் தந்தது, எமக்குள் என்ன தியாகம் வளர்த்தது? படித்த கேட்டை பாயை சுருட்டி படித்து போடும் மாயைதானா? அடித்து விட்டான் அடுப்படிக்குள் நெருப்பெறிஞ்சு நெடுநாளாச்சே. பட்டினியாலே படுக்கும் அவனை வெட்டி பார்த்து இறங்கிறோமா? அதை விட்டு நாமும் தான் செல்கின்றோம் நமக்குள்ளே எத்தனை ஓட்டை உடைசர்கள் ஒட்டாது ஒரு வயிற்று பிள்ளைக்குள் பேதம் பிசகருக்கா நிலையினிலே அல்லாவின் இல்லம் அடைந்து ஜமராவில் கல்லறிந்து சைத்தானை கலைத்து புனிதனாய் அன்று பிறந்த பாலகனாய் திரும்பியவின் மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிய கதையாய் இழுபறி நடக்கிறதே. தத்துவம் சுமந்த தகைமிக்க யாத்திரை ஒத்திகை பார்ப்பது உழைப்புக்கு வழிதேடி பக்கத்து விட்டான் பசித்து கிடக்கையில் மூத்த குமர்கள் முப்பதையும் தாண்டி அடுப்படிக்கும் உதவா அசிங்கம் தொடர்கையில் ஆண்டுகள் தோறும் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம். இல்லாதோர் கீயும் இறுதி கடன் ஹஜ்ஜின் தத்துவம் இன்று தலைகளாய் செல்லுகையில் விளைவேசும் பொருளாய் வேடிக்கை காட்டுகிறோம். முக்கணி சாற்றில் பிழிந்ததென்பதை வரும் சக்கையாய் மாறிய சமுதாய சேற்றுநுள் அல்லாடும் தலையின்று அருமந்த நன்னாளில் உள்ளைக்கும் பாசி குழாவிற்கும் சல்லாபம் தொடர்கின்ற மேலும் தொடர்வதையே காண்கின்றோம். வேண்டாங்கான் விட்டு விருந்தோமும் பண்போடு அல்லாவை தொழுது அரியனல் தியாகத்தின் நன்னாளா மின்னால் நாயன் அருளாலே எல்லோக்கும் வழிகாட்ட ஏகனை பிரார்த்தித்து செல்வோமா நேயர்களே. சிறகடிக்க காத்திருக்கும் சிறப்பு கவியரங்கு சோலை அழைக்கிறது. முதற்கவியே வாருங்கள், வந்து கவிதாருங்கள். எமது அன்பான கல்முனை குடிதந்த கவிதாயினி ஜுல்பிகா சரீப் அவர்களே, எங்கே உங்கள் குரல் ஓங்கி எறியக்கட்டும். இதோ ஜுல்பிகா சரீப் உங்கள் முன்னிலையில். நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்க. தியாக திருநாள் தினத்திலே, தியாக திருநாள் தினத்திலே எண்ணம் இணைக்கும் நினைத்தார்க்கு, இதயம் இணைக்கும் தொழுதார்க்கு, என்றும் இணைக்கும் திருநாமம் இங்கு மினிக்க போற்றி போற்றி. இது புனித ஹஜ்ஜு பெருநாள் தினம். இங்கும் தக்பீர் ஒலித்த வண்ணம் இருக்கிறது. இது புனித ஹஜ்ஜு பெருநாள். இதன் மகத்துவத்தை பாட, இதன் மாண்பினை கேட்க மனமு வந்து அளித்த தாரு சஃபா பணிப்பாளர் சஃபா முகமது நஜாய் ஆலிம் அவர்களுக்கும் அங்கு பணி செய்யும் குழுவினருக்கும் என் இதயத்து நன்றிகள் முதற்கண். கவியரங்கின் தலைமை தகமைகள் கொண்ட கவிஞர் கே எம் ஏ அசீஸ் அவர்கள். கவியரங்கின் தலைமை தகமைகள் மிக கொண்ட கவிஞர் கே எம் ஏ அசீஸ் அவர்கள். கேட்கவா வேண்டும், பார்க்கலாம் வாங்கள். கோத்து அணி மிக்க கவிஞர் திலகங்களுக்கும் கோர்த்து அணிவிக்க வந்த கவிஞர் திலகங்களுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். செவியேற்கும் இதயங்கள் உங்களுக்கும் என் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ஜின் தத்துவம் சொல்லும் கௌபா மண், ஹஜ்ஜின் தத்துவம் சொல்லும் கௌபா மண். 25 லட்சத்துக்கு மேலாக இம்முறை மனித வரவால் மகிழ்ந்து புன்னகைத்து நிற்கிறது. மனித வரவால் மகிழ்ந்து புன்னகைத்து நிற்கிறது. ஆதிபிதா ஆதம் நபியினால் அமைந்த கௌபா நூஹ் நபி கால பிரளயத்தால் சிதைந்து இப்ராஹிம் நபிகளால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இறைவனின் எண்ணம் எழுந்து நிற்கிறது என்று அவர் பாதம் பட்ட கல்லையும் முத்தமிட்டு முத்தமிட்டு மெய்சிலித்து நிற்கின்றோம். அவர் பாதம் பட்ட கல்லையும் முத்தமிட்டு முத்தமிட்டு மெய்சிலிருந்து நிற்கின்றோம். அருந்தவம் புரிந்து அருளாக பிறந்த குழந்தை இஸ்மாயிலை, அருளாக பிறந்த குழந்தை இஸ்மாயிலை பாலைவனத்து பள்ளத்தாக்கினிலே, அந்த பாலைவனத்து பள்ளத்தாக்கினிலே அபு குபைஸ் மலை அடிவாரத்திலே விட்டு அகன்றதும் என்னையும் மகனையும் இவ்விடத்தில் தனியே விட்டு செல்கிறீர்களா என்று முகம் பார்த்த அன்னை ஹாஜராவிடம், அல்லாவின் உத்தரவு என்றவரிடம், உங்களுக்கு உத்தரவென்றால் அவனே எங்களையும் பாதுகாப்பதற்கு போதுமானவன் என்று இறை திருப்தியை வென்ற இந்த திண்ணிய மனதின் தெளிந்த தியாகத்திற்கு ஈடு ஏது இணைகளேது. அந்த தத்துவமே இந்த மக்காவின் மகத்துவம். அந்த தத்துவமே
இந்த மக்காவின் மகத்துவம். தாகித்திருந்த போது நீருக்காய் சஃபா மர்வா குன்றுகளில் ஏழு முறை ஏறி இறங்கி தேடியதும் நீரை பாலைவனத்து மரங்களின் சோலைக்குள் மகனின் பாதம் உதைத்ததும் குபீர் என்று வந்த நீரை ஜம்ஜாம் நில்லு நில்லு என்று கைகளால் அணைத்து அள்ளி பருகியதும் இன்று கோடிக்கணக்கில் மக்கள் குடித்து மகிழ்வதும் இடித்து நிற்பதோ இனிய தியாகம், இனிய தியாகம். 80 வயதின் முன் பிறந்த ஏக மகனை 8 வயதின் பின்னர் இறைவனுக்காக அறுத்து பலியிட துணிந்தார்களே, பலியிட துணிந்தார்களே. இந்த தியாகம் எவருக்கு வரும்? இந்த தியாகம் எவரால் தான் முடியும்? மகனே, உன்னை அறுத்து பலியிட இறைவனின் உத்தரவு என்ற தந்தையையும், மகனே உன்னை அறுத்து பலியிட இறைவனின் உத்தரவு என்ற தந்தையும், அல்லாவின் உத்தரவை ஏற்றுக்கொண்டேன் என்ற அன்னையையும், இறைவனின் விருப்பம் அதுவானால் நிறைவேற்றுங்கள் தந்தையே, நிறைவேற்றுங்கள். எனது முகத்தை பார்த்ததும் உங்களது மனம் மாறிவிடக்கூடும். அதனால் கண்களை கருப்பு துணியால் கட்டி கொண்டு என் கழுத்தில் கத்தியை வையுங்கள், கத்தியை வையுங்கள் என்ற மகனையும் என்னவென்பது? அன்னவர் தீனின் பலத்தில் ஈமானின் எல்லையில் இம்மி அளவேனும் எம்மில் இருக்கிறதா, எம்மால் செய்ய முடிகிறதா? சிந்திப்போம். அந்த கத்தியை எடுத்து மெல்ல மகனின் கழுத்தினில் வைத்த அந்த தந்தையின் நிலை என்ன? அந்த கத்தியை எடுத்து மெல்ல மகனின் கழுத்தினில் வைத்த அந்த தந்தையின் நிலை என்ன? தனையனின் கதி என்ன? எதுவோ தனையனின் கதி எதுவோ? யா அல்லாஹ், எந்த பெரிய சோதனை, எந்த பெரிய சோதனை! இடையில் நிறுத்துக என ஜிப்ரீலின் சத்தம், இடையில் நிறுத்துக என ஜிப்ரீல் அலையின் சத்தம். தடுத்ததும் கத்தியை பறித்தெறிந்ததும் பாறை பிளந்ததும் சுபஹானல்லாஹ், கத்தியின் கூர்மையை எண்ணி கல்வு துடிக்கிறது, கல்வு துடிக்கிறது. என் கண்களிலோ கடல், என் கண்களிலோ கடல். சுவனத்து ஆட்டை கொடுத்து அறுத்து பலியிடச் சொன்னதும் ஆட்டையோ இரத்தத்தையோ, ஆட்டையோ மாட்டையோ இரத்தத்தையோ பார்ப்பதல்ல, சிந்தையே பார்க்கிறான் அல்லாஹ் என்ற இறை வசனம் இறங்கியதும் நிறைவானதல்லவா, நிறைவானதல்லவா. இந்த தியாக சுடரிலே மலர்ந்ததே இந்த ஹஜ்ஜு பெருநாள், இந்த தியாக சுடரிலே மலர்ந்ததே இந்த ஹஜ்ஜு பெருநாள் என்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எதனை இழக்க முடியாதோ, எதனை இழக்க முடியாதோ, இயலாதோ, அதனை இறைவனுக்காக இழப்பதே தியாகம், எதனை இழக்க முடியாதோ இயலாதோ அதனை இறைவனுக்காக இழப்பதே தியாகம், தியாகம். தீன்கூறும் மனிதனுக்காக, மனிதனுக்காக என்பதற்கு மேல் இறைவனுக்காக இழப்பதே தியாகம், தியாகம். தீன் கூறும் தியாக பூமியில் வரலாறு இன்னும் மீட்டி பார்க்கப்படுகிறது, மீட்டி பார்க்கப்படுகிறது. படிக்க வேண்டிய தியாகத்தின் முத்துக்கள், முத்திரைகள் ஏராளம் இஸ்லாத்தில், ஏராளம். ஆனால் இங்கு தியாகம் என்ற பெயரில் எவை எவற்றுக்காகவோ இழக்க முடியாதவைகளை இழந்து கொண்டிருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். இன்று உலகா உலக ஆசைகளில் தினமும் உருளுகின்ற மானிடம், உருளுகின்ற மானிடம், உலக ஆசைகளில் தினமும் உருளுகின்ற மானிடம் இறை அச்சத்தை எங்கோ தொலைத்து விட்டு துடிக்கிறது தேடி தேடியே, துடிக்கிறது தேடி தேடியே. ஆலையால் வஞ்சிக்கிறார் பலருக்கு வாழ்வும் இல்லை அதனால், ஆலையால் வஞ்சிக்கிறார் பலருக்கு வாழ்வும் இல்லை அதனால். அடுத்தவர் அரசியலுக்காக ரோசம் கட்டு கொள்கையை விற்று குணத்தை புதைக்கிறார், அல்லல் துன்பம் செய்து ஆபத்தை விலைக்கு வாங்குகிறார், அல்லல் துன்பம் செய்து ஆபத்தை விலைக்கு வாங்குகிறார். பொறுமையின் மார்க்கம், பொறுமையின் மார்க்கம் சிறுமையை அழித்த அழித்த மார்க்கம், அருவியின் நீராய், அருவியின் நீராய் அன்பினை பொழிந்த மார்க்கம். தரு தலைகள் சிலதால் தலை குனிவில் அழுகிறது. பொறுமையின் மார்க்கம் சிறுமையை அழித்த மார்க்கம், அருவியின் நீராய் அன்பினை பொழிந்த மார்க்கம். தரு தலைகள் சிலதால் தலை குனியில் அழுகிறது, தலை குனிவில் அழுகிறது. இங்கு அவளை நினைத்து உரலை இடித்தவன் செயலால் அண்மையில் அவலங்கள் கண்டோம், இங்கு அவளை நினைத்து உரலை இடித்தவன் செயலால் அண்மையில் அவலங்கள் கண்டோம். அவையில் கூச்சமுற்றோம்,
அவையில் கூச்சமுற்றோம். இழந்தவை ஏராளம் எண்ண முடியாது. இன்னும் அலைந்து தெரியும் ஆத்மாக்கள் தாராளம். ஐயோ தாராளம். உலக நாடுகளில் ஊன் உறக்கம் உடைமைகள் அழிந்து உயிர்களை தொலைத்து நிற்கதியானோர் வரை நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன். நெஞ்செல்லாம் காயங்கள், என் நெஞ்செல்லாம் காயங்கள். அரசியல் சாயம் பலரை அழுக்காக்கி வைத்திருக்கிறது. அரசியல் சாயம் பலரை அழுக்காக்கி வைத்திருக்கிறது. கரையாறும் கண்ணமில்லை. கதை பேசி பேசியே நாரடிக்கிறார் ஒரு கூட்டம். கதை பேசி பேசியே நாரடிக்கிறார் ஒரு கூட்டம். தியாகத்தால் வளர்ந்தவைகளாம் சொல்கிறார்கள், தியாகத்தால் வளர்ந்தவைகளாம் சொல்கிறார்கள். ஆனால் பேய்க்காற்றில் சிக்கி நோயாகி நொந்து வாய்மூடி கிடக்கிறது. அந்தோ பரிதாபம், வாய்மூடி கிடக்கிறது. தீனை திக்கட்டும் விதைத்து விளைவுகளை காண துடித்தவர் வரலாறுகளும் தூணுக்குள் மறைந்து துணையின்றி உயிருக்கு போராடிய உண்மைகளை உண்மைகள் விழிக்கும் என்று இப்போ உறக்கத்தில். தீனை திக்கட்டும் விதைத்து விளைவுகளை காண துடித்தவர் வரலாறுகளும் தூணுக்குள் மறைந்து துணையின்றி உயிருக்கு போராடி உண்மைகள் விழிக்கும் அப்போ இப்போ உறக்கத்தில். கொள்ளிவாய் பேய்களின் கொடூரத்தால் பொய் சொல்லி நிற்கிறது. புரியவில்லையா அல்லாஹ், எனக்கு புரியவில்லை. கொள்ளிவாய் பேய்களின் கொடூரத்தால் பொய் சொல்லி நிற்கிறது அத்தனையும் புரியவில்லை யா அல்லாஹ். இறை நேசர்கள் வரலாறுகளில் படிப்பினைகள் ஏராளம். இறை நேசர்கள் வரலாறுகளில் படிப்பினைகள் எமக்கு ஏராளம். பாதைகள் தெளிவாகி பயணங்கள் தொடர்வதற்கும் சோதிகளும் தேவை. ஆனால் இப்போது சிறைக்குள் அவை சிறைக்குள் தியாகங்கள் திருடப்படுகின்றன. காரியாலயங்கள், கதிரைகள், ஏழைகள் இல்லங்கள், உரிமைகள் சலுகைகள் என்று எல்லாமே தியாகங்கள், எல்லா தியாகங்களும் திருடப்படுகின்றன. கருடாக்கள் கொத்தும் ஒரு நாள், அதுவரை ஆடுங்கள். உங்களை கருடாக்கள் கொத்தும் கவனம் ஒரு நாள், அதுவரை ஆடுங்கள். அப்பாவி மக்களை ஏமாற்றும் அரசியல் குள்ள நரிகள் அதிகம். அப்பாவி மக்களை ஏமாற்றும் அரசியல் குள்ள நரிகளும் அதிகம் எம்மில். இனிமேல் உரசி பார்த்து கரங்களை பற்றுங்கள். அனுபவங்கள் இன்னும் எமது அறிவு கண்களை திறக்கவில்லை என்றால் நீங்களே முடித்துக் கொள்ளுங்கள். விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. எல்லோருக்கும் இனிய ஈத் முபாரக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் நன்றிகள். ஆஹா, அற்புதம், அற்புதம். அருமை தியாகம் சுமந்த திருநாளின் பெருமையை இனிமையான சிந்தமிழால் அள்ளி வழங்கிச் சென்ற சோதரி துல்ஃபிகா ஷரீப் அவர்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்ற நன்றி பெருக்கோடு, அடுத்து நாம் அரங்கிற்குள் சரம் பாய்ச்ச குரல் மீட்டவரும் கோகிலம் யாரென்று கேட்கிறீர்களா? அவர்தான் கவி மேடை பலவற்றில் களம் கண்ட அனுபவ முத்திரையால் ஆளுமை குத்திய கவிதாயினி சம்மாந்துரை மசூர் அவர்கள். வாருங்கள் சோதரி வந்தி கவி தா இனி எங்கே உங்கள் கவி தொடரட்டும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அரங்கின் நாயகர் கே எம் ஏ அசீஸ், உடனிருக்கும் கவிக்குயில்கள், தாருசபா ஊடகத்தினர், தாருசபா நேயர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈதுல் அல்ஹா வாழ்த்துக்கள். தியாகத்தில் மலர்ந்து தியாகத்தில் வளர்ந்தது தீனுல் இஸ்லாம் என்றோது. தியாகத்தில் மலர்ந்து தியாகத்தில் வளர்ந்தது தீனுல் இஸ்லாம் என்றோது. அதை நயவஞ்சகத்தால் நலிந்திடச் செய்ய நினைப்பவர் வருந்திட துவா ஓது. மகப்பேரற்று இறைவனை இறந்து மகனை பெற்றார் இப்ராஹிம். மகப்பேரற்று இறைவனை இறந்து மகனை பெற்றார் இப்ராஹிம். அந்த ஏக மகனையே இறைவனுக்காக ஏற்றார் பலியிட மனதார. இறந்து பெற்ற அரிய வரத்தை இழந்திட துணிந்த தியாகம் அது. இந்த பாரில் எங்கும் வீடினையாமோ பகர்ந்திட பதிலும் நாவும் இல்லை.
இறந்து பெற்ற அரிய வரத்தை இழந்திட துணிந்த தியாகம் அது. இந்த பாரில் எங்கும் ஈடிணையாமோ பகந்திட பதிலும் நாவும் இல்லை. பகரமாக விலங்கினை பலியிட படைத்தவன் தந்த சந்தர்ப்பம் அது. அகத்தில் இதுவரை அழியாதிருப்பதே அல்லாஹ் நிறுவிய நிர்பந்தம். பகரமாக விலங்கினை பலியிட படைத்தவன் தந்த சந்தர்ப்பம் அது. அகத்தில் இதுவரை அழியாதிருப்பதே அல்லாஹ் நிறுவிய சந்தர்ப்பம். பித்தரை போல கத்திடும் காவிர் பீடைகளுக்குள் புரிதலுண்டோ, பித்தரை போல கத்திடும் காவிர் பீடைகளுக்குள் புரிதலுண்டோ, அவர் சத்தம் போட்டு வாய்களிந்தாலும் சடைவுகள் நமக்குள் வருவதுண்டோ. ஈமான் அளித்திட எவனுக்கு இங்கே இருக்குது ஆற்றல் இல்லையதால், ஈமான் அளித்திட எவனுக்கு இங்கே இருக்குது ஆற்றல் இல்லையதால், தினம் தீமை புரிந்து உயிர்களை பறித்திட திடுக்கிடும் சம்பவம் உலகெங்கும். தினம் தீமை புரிந்து உயிர்களை பறித்திட திடுக்கிடும் சம்பவம் உலகெங்கும். சிரியாவில்லோர் உயிர்களின் யுத்தம் சீற்றம் கொண்டது மறக்கவில்லை. சிரியாவில்லோர் உயிர்களின் யுத்தம் சீற்றம் கொண்டது மறக்கவில்லை. இன்று ஒண்டஃபுல் காஷ்மீர் கிட்டிப்புள் அடிக்குது வாகாய் நம்மவர் உயிர் மூச்சில். சிரியாவில்லோர் உயிர்களின் யுத்தம் சீற்றம் கொண்டது மறக்கவில்லை. இன்று ஒண்டஃபுல் காஷ்மீர் கிட்டிப்புள் அடிக்குது வாகாய் நம்மவர் உயிர் மூச்சில். போஸ்னியா செர்வியா என்றே உலகில் பகடைக்காயன நம்மவர்தான். போஸ்னியா செர்வியா என்றே உலகில் பகடைக்காயன நம்மவர்தான். இது இஸ்லாமிய உலகின் வியாபிப்பென்று இன்னும் உணரா பூஞ்சைகள். இது இஸ்லாமிய உலகின் வியாபிப்பென்று இன்னும் உணரா பூஞ்சைகள். இத்தனை நெருக்குதல் தீயாய் கனன்றும் இஸ்லாமியனோ மாறவில்லை. இத்தனை நெருக்குதல் தீயாய் கனன்றும் இஸ்லாமியனோ மாறவில்லை. இது சத்திய தியாக செம்மலின் வழியாம் சங்கை கட்டவர் புரியவில்லை. இது சத்திய தியாக செம்மலின் வழியாம் சங்கை கட்டவர் புரியவில்லை. மகனின் உயிரை காக்கவே அன்று மிருகம் ஒன்றை பலியிட்டார். இன்று மிருகங்கள் கூடி மனித உயிர்களை மிலேச்சத்தனமாய் சிதைக்கின்றார். மகனின் உயிரை காக்கவே அன்று மிருகம் ஒன்றை பலியிட்டார். இன்று மிருகங்கள் கூடி மனித உயிர்களை மிலேச்சத்தனமாய் சிதைக்கின்றார். எதுவும் இங்கே புதிது இல்லை இறைமறை என்றோ சொன்னதுதான். எதுவும் இங்கே புதிது இல்லை இறைமறை என்றோ சொன்னதுதான். அது புதிதாய் நடப்பதாய் எண்ணுவதிலுக்கு புர்கான் புரியா அறிவீனம். தியாகம் மெம்மவர் குருதியின் சிவப்பணு தீரம் என்பது பெருஞ்சொத்து. தியாகம் மெம்மவர் குருதியின் சிவப்பணு தீரம் என்பது பெருஞ்சொத்து. அவை வியாபித்திந்த உலகில் நிலைப்பது வீணர்களுக்கேன் பிடிக்கவில்லை. அவை வியாபித்திந்த உலகில் நிலைப்பது வீணர்களுக்கேன் பிடிக்கவில்லை. ஒழுக்க வாழ்வில் நாம் ஒழுகுவதிந்த ஒழுக்கங்கட்டவர் சகிக்கவில்லை. ஒழுக்க வாழ்வில் ஒழுகுவதிந்த ஒழுக்கங்கட்டவர் சகிக்கவில்லை. இங்கு இழுக்காய் நிறைவிடும் எத்தனங்களிமு இங்கித மற்றவர் குதவவில்லை. இங்கு இழுக்காய் நிறைவிடும் எத்தனங்களுமே இங்கித மற்றோர் குதவவில்லை. இல்லாதோர்க்கு அள்ளி கொடுத்திடும் இரும்பு கரங்களும் நம்மவர்க்குள். இல்லாதோர்க்கு அள்ளி கொடுத்திடும் இரும்பு கரங்களும் நம்மவர்க்குள். அதை பொல்லாதவர்கள் சட்டம் கொண்டு புரட்டி போட பார்ப்பதென்ன. இறப்பவர் கிரைக்கும் கொடையாளர்க்கும் இறைவன் தருவான் செல்வமதை. இறப்பவர் கிரைக்கும் கொடையாளர்க்கும் இறைவன் தருவான் செல்வமதை. அதில் குறையை கண்டு பிடிக்கில் அடக்க குறையுள்ளோர் எத்தனம் செய்வதென்ன. அதில் குறையை கண்டு பிடிக்குள் அடக்க குறையுள்ளோர் எத்தனம் செய்வதென்ன. தியாகம் குருதியில் நிறமாயோடும் தீனவர் தன்னை கொல்லுவதால் இந்த ஈனர்கள் எதையும் சாதிக்கவியலா ஈனத்தலங்கள் நினைப்பதில்லை. தியாகம் குருதியில் நிறமாயோடும் தீனவர் தன்னை கொல்லுவதால் இந்த ஈனர்கள் எதையும் சாதிக்கவியலா ஈனத்தலங்கள் நினைப்பதில்லை. கருவில் சுமக்கும் போதே தியாகம் கருக்கொள்கிறது நம்மவருள். அதை தெருவில் போகும் ஞமலிகள் குறைத்தால் தெருவுக்கேதான் அவமானம். பிள்ளைகள் வாழ வியர்வை சிந்தும் பிதாக்கள் தியாகம் புரியாத. பிள்ளைகள் வாழ வியர்வை சிந்தும் பிதாக்கள் தியாகம் புரியாத. அந்த மேலை தேய கோழிகளுக்கு நம் மேன்மையும் தியாகமும் புரியாதே.
அடுத்தவர் கிறங்கும் இழகிய மனமும் அவர்க்காய் இறையை வேண்டுவதும் நம் ஆண்டவன் தந்த தியாக மனம்தான். அதுவே நமக்கு கலாச்சாரம். நமக்கு நிருப்பதை பிறர்க்கு ஈவதும் நன்மை சேர்க்கும் தியாகம்தான் இது. அமல்களில் சேர்க்கும் அன்பை பெருக்கும் அறிந்து உரிவோம் தியாகங்கள். நமக்கன் இருப்பதை பிறர்க்கு ஈவதும் நன்மை சேர்க்கும் தியாகம்தான் இது. அமல்களில் சேர்க்கும் அன்பை பெருக்கும் அறிந்து புரிவோம் தியாகங்கள். கேட்டோம் சோதரி, கிளந்தெழுந்த கவித்துவத்தால் நாட்டார்தம் சிந்தையலாம் நபி இப்ராஹிம் தியாகத்தை பாட்டால் பறைமுழக்கம் செய்த பாங்கு பாராட்டிற்குரியது. நன்றி சோதரி மசூரா, உங்கள் நற்பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். அடுத்து வரும் மூன்றாம் கவிக்குயில் என்றுமேயும் நினைவில் நீங்காது நிலைத்து கலையுலகில் கால் பதித்து மறைந்த மருகும் ஏயும் மே கரீம் சார் அவர்களின் அன்பு மகள் கவிதாயினி ஹாஜியானி ஜெசீனா அவர்களே, வாருங்கள் சோதரி, வந்து வளமாந்த கவி தாருங்கள். இதோ உங்கள் குரல் ஓலி ஓங்கி ஒலிக்கட்டும் தியாக சோலைக்குள் தித்திக்கும் தென்பாகாய். நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை, பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 7728 58 121. கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பேக் மற்றும் UGC அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புக்கான கட்டு நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிவளையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், மற்றும் பட்டா உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள். விரும்பியவாறு பயணியுங்கள். அடுத்து வரும் மூன்றாம் கவிக்குயில் என்றுமே எம் நினைவில் நீங்காது நிலைத்து கலையுலகில் கால் பதித்து மறைந்த மர்ஹூம் ஏயும் மே கரீம் சார் அவர்களின் அன்பு மகள் கவிதாயினி ஹாஜியானி ஜெசீனா அனுசின் அவர்களே, வாருங்கள் சோதரி, வந்து வளமாந்த கவி தாருங்கள். இதோ உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கட்டும் தியாக சோலைக்குள் தித்திக்கும் தேன்பாகாய். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்கள் முழுவதும் குளிர்ச்சி, உளமெல்லாம் மகிழ்ச்சி. கண்கள் முழுவதும் குளிர்ச்சி, உளமெல்லாம் மகிழ்ச்சி என்றென்றும் கிட்ட ஹஜ்ஜி பெருநாளா இவ்வீகை திருநாளே. என்றென்றும் கிட்ட ஹஜ்ஜி பெருநாளா
இவ்வீகை திருநாளை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். காகிதத்தில் கவி புனைந்தேன், காகிதத்தில் கவி புனைந்தேன் என் கவிதை தனி திட்டமிட்டேன் இந்நிகழ்வில் கவி பாட, திட்டமிட்டேன் இந்நிகழ்வில் கவி பாட, அதுதான் தியாகத்தின் திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாள். அன்பும் பண்பும் அறமும் துலங்கியே, அன்பும் பண்பும் அறமும் துலங்கியே துன்பம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகிறது. ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கு 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழைய உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்கள் முழுவதும் குளிச்சி உளமெல்லாம் மகிழ்ச்சி, கண்கள் முழுவதும் குளிச்சி உளமெல்லாம் மகிழ்ச்சி என்றென்றும் கிட்ட ஹஜ் பெருநாளாம். இவ்வீகை திருநாளை கொண்டாடி மகளும் இவ்வீகை திருநாளை கொண்டாடி மகளும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். காகிதத்தில் கவி புனைந்தேன், காகிதத்தில் கவி புனைந்தேன் என் கவிதை தனி திட்டமிட்டேன் இந்நிகழ்வில் கவி பாட, திட்டமிட்டேன் இந்நிகழ்வில் கவி பாட, அதுதான் தியாகத்தின் திருநாளாம் ஹஜ் பெருநாள். அன்பும் பண்பும் அறமும் துலங்கி, அன்பும் பண்பும் அறமும் துலங்கி துன்பம் துயரம் தொடராய் விளங்கி அறிஞர் கவிஞர் அனைவர் உளமும் குறியாய் நிறைந்து குவலயம் எங்கும், அறிஞர் கவிஞர் அனைவர் உளமும் குறியாய் நிறைந்து குவலயம் எங்கும் பொன்றா புகழும் புண்ணிய நிலையும் நன்றாய் பெற்றே துல்ஹஜ் மாதத்தில், பொன்றா புகழும் புண்ணிய நிலையும் நன்றாய் பெற்றே துல்ஹஜ் மாதத்தில் நல்லார் பொல்லார் அனைவரையும் அல்லாஹ் வழியில் அழைத்து நின்று, நல்லார் பொல்லார் அனைவரையும் அல்லாஹ் வழியில் அழைத்து நின்று புனித ஹஜ் வணக்கம் பெற்று, புனித ஹஜ் வணக்கம் பெற்று துல்ஹஜ் மாதமதில் 10ஆம் நாள் பிறையினிலே, துல்ஹஜ் மாதமது 10ஆம் நாள் பிறையினிலே உலகவாழ் முஸ்லீம்கள் கொண்டாடும் திருநாளாம் ஹஜ் பெருநாள். சிறுவர் முதல் பெரியவர் பெரியர் வரை, சிறுவர் முதல் பெரியர் வரை அகமகிழ்வுடன் கொண்டாடி மகிழும் திருநாளாம் தியாக பெருநாள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் அகிலமெங்கும் முழங்கிடவே, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் அகிலமெங்கும் முழங்கிடவே தியாக பெருநாளை முஸ்லிம் மக்கள் கழிக்கின்றார் இனிதாகவே. இறையோன் உரையை சிரமே தாங்கி, இறையோன் உரையை சிரமே தாங்கி ஹஜ்ஜுக்காக விரைவர் சிறப்பாகவே, கரையே அன்றி காலமெல்லாம் கரையே அன்றி காலமெல்லாம் களிப்பில் வாழ காட்டிவிட்டாய் புனித ஹஜ்ஜை பூர்த்தி செய்ய,
புனித ஹஜ்ஜை பூர்த்தி செய்ய பூத்தாய் பிறையே வானில் நீயும். புனித ஹஜ்ஜை பூர்த்தி செய்ய பூத்தாய் பிறையே வானில் நீயும். இனிதா எமது உளமெல்லாம் இன்பம் நிறைக்க வருகின்றாயே. இனிதா எமது உளமெல்லாம் இன்பம் நிறைக்க வருகின்றாயே. ஒரு தாயின் மக்கள் போல், ஒரு தாயின் மக்கள் போல் ஒற்றுமையாய் எல்லோரும் ஹஜ் கடமையை முடிப்பதற்கு திரண்டெழுந்து செல்வார்கள். அல்லாஹ்வின் இனிய வீட்டை இதமாக சுற்றி வந்து, அல்லாஹ்வின் இனிய வீட்டை இதமாக சுற்றி வந்து ஹஜ்ஜை செய்வதற்கு வசதி உள்ள எல்லோரும் தொடர்ந்து சென்று, வசதி உள்ள எல்லோரும் தொடர்ந்து சென்று மக்கா நகர் அடைந்த நெறி, மக்கா நகர் அடைந்த நெறி. இம்மை மறுமை பலன்களை மக்கள், இம்மை மறுமை பலன்களை மக்கள் பாரில் இருந்தே பவ்வியமாய் செய்ய, பாரில் இருந்தே பவ்வியமாய் செய்ய இறைவன் வீட்டை அழகாய் சுற்றி வர, இறைவன் வீட்டை அழகாய் சுற்றி வர தவாவுக்காக மக்கள் நிறையாய் நின்றனர். இறைவனை எண்ணி வணங்கி நிற்க, இறைவனை எண்ணி வணங்கி நிற்க ஈகை திருநாளாம் ஹஜ் பெருநாள். சிறக்கும் கடமை முடிக்கவென்றே, சிறக்கும் கடமை முடிக்கவென்றே சிறப்பாய் ஹாஜிகள் இல்லம் நோக்கியே, சிறப்பாய் ஹாஜிகள் இல்லம் நோக்கியே துல்ஹஜ் மாதத்தில் மக்கா சென்று, துல்ஹஜ் மாதத்தில் மக்கா சென்று நிறைவாக்கின்ற புனித கடமையாம். நீயத்து வைத்தல், இஹ்ராம் தரித்தல், துல்ஹஜ் ஒன்பதாம் நாள் அரஃபாவில் தரித்தல். தாரா எம்மில் தனி விலங்கல், தாரா எம்மில் தனி விலங்கல் சார்ந்த வணக்கம் புரிந்திடுவோம், சார்ந்த வணக்கம் புரிந்திடுவோம். கடமை முடித்தே முஸ்லீம் மக்கள், கடமை முடித்தே முஸ்லீம் மக்கள் கழிக்கின்றார் பெருநாளை, கழிக்கின்றார் பெருநாளை. பகலில் இரவில் நிறையாய் நின்றே, பகலில் இரவில் நிறையாய் நின்றே கஅபா எனும் வீட்டை சுற்றி வர, கஅபா எனும் வீட்டை சுற்றி வர வாராய் ஹஜ் பெருமை நாளே, வாராய் ஹஜ் பெருமை நாளே வாழ்த்தி உன்னை வரவேற்போம். வஸ்ஸலாம். பூவோடு கூடிய நாரும் மனம் பெறும் என்று தந்தை வழி நின்று தக்க கவிதந்த அன்பு சோதரி சித்தி ஜசீனா நிஸ்ரின் அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வ வாழ்த்துகளும் நன்றிகளும் உரித்தாக ஆசீர்வதித்து அடுத்து நாம் உங்கள் முன் அழைக்க இருப்பது ஒரு சின்ன குயில். தனது வண்ண குரலால் எண்ணம் ஜினிக்க, இதயம் புல்லரிக்க இயம்பும் வல்லமை கொண்ட வளமார்ந்த கவிக்குயில் கவிதாயினி சப்னா அமீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருக சோதரி, கவி தருக, மனம் உருக, தியாகம் பெறுக. இதோ சப்னா அமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் இளங்கும் இறையோன் பேர் போற்றி. தலைமையை மனதில் ஏற்றி கவி பாட காத்திருக்கும் அனைவருக்கும் ஊன்றிய என் பேனாவின் முதற் சலாம் தோற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ், ஹஜ் பற்றி கச்சிதமாய் கவி வடித்து அதை பல இடத்தில் படித்து விட்டேன். ஹஜ் பற்றி கச்சிதமாய் கவி வடித்து அதை பல இடத்தில் படித்து விட்டேன். இங்கு இன்று நான் வடிக்கவில்லை, காசா குடிமகளாய் நான் கூறி துடிக்கிறேன், காசானியனாய் நான் மாறி தவிக்கிறேன், காசானியனாய் நான். யுத்தத்தின் வித்தைகளால் சத்தமின்றி சித்தம் நித்தம் மொத்தமாய் செத்து கொண்டிருக்கிறோம். யுத்தத்தின் வித்தைகளால் சத்தமின்றி சித்தம் நித்தம் மொத்தமாய் செத்து கொண்டிருக்கிறோம். வலியதால் வழிதனில், வலியதால் வழிதனில் ஆவி தாவி கரைந்து கூவி அழைக்கிறது சொந்தங்களை. பந்தம் துறந்த சொந்தங்கள் சந்தக்குகளில், எம் பந்தம் மறந்த சொந்தங்கள் சந்தக்குகளில். சந்திகளில் குந்தி பந்திகளில் சந்தம் பாடிய அந்திகள் என்னுள் முந்திக் கொள்கிறது. சந்திகளில் குந்தி
பந்திகளில் சந்தம் பாடிய அந்திகள் என்னுள் முந்தி கொள்கிறது. கவலைகளோடு கடக்க எத்தனிக்கையில் கடவைக்குள் கத்திக்கொண்டு தவளும் பிஞ்சி கரமொன்று கொஞ்சமும் அஞ்சாமல் வஞ்சகரால் பஞ்சாய் போன வஞ்சியவளின் எஞ்சியிருந்த முளைக்காம்பை கவி உறிஞ்சிக் கொள்கிறது. என் நெஞ்சம் உருகி மறிக்கிறது. பாலுக்கு தாளிடப்பட்டதை அச்சேக்கி படுத்துறங்கும் தாயின் சடலம் எடுத்துரைக்க வாய்ப்பில்லை. காலங்காலமாய் காதலனும் தீ நம் வசத்தில் இருப்பதில்லை. பற்ற வைத்தால் அணைந்துவிடும், அணைய துணிந்தால் பற்றி கொள்ளும். இங்கும் அப்படித்தான். ஓராண்டாய் என்னை ஒரு தலையாய் காதலித்தவன் ஒரு கண்ணற்று ஒரு கரமற்று ஒரு மூலையில் வீசப்பட்டிருக்கிறான். பற்றி கொள்ள நினைக்கிறேன் இப்போது அணைந்து கிடக்கிறான். தோட்டாக்களை மீட்டுவிட்டு அன்றில் பறவையாக மாட்டானா? அடித்துக் கொள்கிறது மனது. இருமலை இடுக்கிலிருந்து இறைந்து வரும் மைய புயல் போல, ஆளியின் ஆழத்தில் உண்டான ஆட்கொல்லி அலை போல, எத்திக்கும் வெடில் பாடும் புத்திக்குள் உயிர் நாடும் விழுத்திரை நித்திரையற்று வாடும். பின் நிசையின் உடற்பசியில் மனுஷியோடு ரகசியமாய் தாளிட்டு கொண்டவனின் ஊடலுக்குள் உருமிக் கெடுக்கிறது ஊரடங்கு சட்டத்தின் நிசப்தம். அதோ வெடிக்கிறது. எங்கென்று தெரியவில்லை, ஏனென்று புரியவில்லை. காது கட்டிய செய்தியை சுதாகரித்துக் கொள்ள முன்னமே கலைந்து வரும் மக்கள் கூட்டம் கைசெய்கையால் உள்ளழைக்கிறேன். என் குடிசைக்குள் குழந்தை பட்டாளம் பதறிக்கொண்டு ஏறுகையில் வெடித்து சிதறுகிறது எம் தெருவில் ஒரு வீடு. செய்வதேது? இளசுகளை ஆசுவாசப்படுத்த எத்தனிக்கையில் வெடிக்கிறது அயல் வீடு. காது பிளக்கும் சத்தத்தில் கேறிட்டு அழும் குழந்தைகளில் யாரை அணைத்துக் கொள்வது? 10 வயது பாத்திமா ஓடி வந்து தமக்கையை அணைத்துக் கொள்கிறாள். மகள் அழாதீங்க, நாங்க சொர்க்கத்துக்கு போக போறோம். அல்லாவை நினைச்சிட்டு ஓதுங்க மகள். நான் சொல்வதறியாது திகைக்கிறேன். தலை அதுவோ தரதோடு தலைக்கு மேலால் செல்லும் செல்கள் கூரையை தாண்டி சென்றுவிடுமென்று எம் செல்கள் துடிக்கிறது தக்பீரோடு. தலைக்கு மேலால் செல்லும் செல்கள் கூரையை தாண்டி சென்றுவிட வேண்டுமென்று எம் செல்கள் துடிக்கிறது தக்பீரோடு. 1 மணி நேர போராட்டத்தில் மனம் பதறிய நிமிடங்கள் உயர் உறைந்த வினாடிகள் உதிரம் உறைந்து மூச்சுவிட மறுத்த இதயம் அன்னொடி எம் உணர்வுகளை யாரும் மறைந்திருக்க வாய்ப்பில்லை. கொடியவையாயினும் விடியவும் தியாக திருநாள் என்று நியாயமாய் ஆவல் கொள்கிறது எம் மனது. துப்பாக்கி வெடிகள் வெடிகுண்டு இடிகள் படிக்க துடிக்கும் வாசகனுக்கு தெரியாத இலக்கணமாய் புரியாத புதிராயிற்று. இதற்குள் ஹஜ் காணாமற் போயிற்று. காலம் எங்களை காணாமல் போயிற்று. இவை விதையின் விளையாட்டன்றி சதியின் இளையோட்டமாயிற்று. இரத்த இரவுகளையும் பயங்கர பகல்களையும் சாத்தானிய நகல்களையும் இப்பூமி களையும் நாள் எப்போது?
காசாவில் முளைத்தோர்க்கு நாசம் தனை விளைத்தோர்க்கு அருளாளன் துணை வேண்டி தொழுகின்றோம். அனுதினமும் அருள் வேண்டி அழுகின்றோம். எம்மைகள் இறந்து குடற்பைகள் விரிந்து பிணந்திண்ணிக் கழுகுகள் எங்கள் ஊனன் தின்னுகையிலும் கானமாய் காற்றில் உலாவும் சுதந்திரத்திற்கான எம் கனாக்கள். இந்த தக்பீர் வேளையில் நல்லுணவே கனவாகி போன மகவுகள் எங்கள் முன் உறவினருக்கு பகர்வது நன்று, உபசரிக்கிறோம் என்று உணவுகளை உதாசீனமாய் வீண் விரயமாக்கி விடாதீர்கள். இந்த தக்பீர் வேளையில் நல்ல உணவே கனவாகி போன பகவுகள் எங்கள் முன் உறவினருக்கு பகர்வது நன்று, உபசரிக்கிறோம் என்று உணவுகளை உதாசீனமாய் வீண் விரயமாக்கி விடாதீர்கள். கொண்டாட்டம் என்ற பெயரில் குழப்பங்களை விளைக்காதீர்கள். இங்கு பசியில் வாழும் சிசுவுக்கும் நிசியில் வாழும் உசிருக்கும் நாம் இழந்த சஹீதுக்கும் எம்மை இழந்த சுகதாவிற்குமாய் வழக்கம் போல நீர் ஏந்தும் கரங்கள் எமக்கு விளக்காய் அமையட்டும். வழக்கம் போல நீரேந்தும் கரங்கள் எமக்கு விளக்காய் அமையட்டும். இந்நாளில் பொன்னாளில் நாம் திக்கி திக்கி திளைத்தாலும் தக்பீரோடு கழியும் எம் நாட்கள் சொர்க்கத்துக்காய் நகரும் வரும் நாட்கள். இவ்வேளை எமக்காய் கரமேந்தீர் பரமாய் உலக முஸ்லிம் சமூக சௌபாக்கியத்திற்கு வாழ்த்தி விடைபெறும் நான் அனைவருக்கும் இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். கேட்டோம் சோதரி உங்கள் காட்டம் நிறைந்த கவிதை ஊற்றை. தேனா இனித்தது சப்னா வாழ்த்துக்கள் நன்றிகளோடு வரவேற்று. ஈற்றில் பெண் குரல்களின் சங்கமத்தில் மூழ்கிய உங்களுக்கு ஆளுமையுள்ள ஒரு ஆண் குயிலின் குரலோசை இடியோசையாக எழும்ப போகிறது. அது யாரென்று அறியாவலா? இதோ அவர்தான். விளையாட்டு கலை கலாச்சார மேகைகளிலெல்லாம் வர்ணனையாளராக வலம் வந்து கலைக்கு வரும் அன்பு சோதரன் கவிஞர் சாஹிர் கரீம் அவர்கள். இதோ உங்கள் முன்னிலையில் சாஹிர் கரீம் அவர்கள். உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கு 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 7 28 58 121. கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பிஏ மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர்பட்ட படிப்புக்கான கற்றி நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிவளையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், மற்றும் பட்டா கள் மொபைலில் டவுன்லோட்.
செய்யுங்கள், விரும்பியவாறு பயணியுங்கள். விசேட ஹஜ்ஜு பெருநாள் முன்னிட்டு தலைமை தாங்கும் சகோதரர் கலாபூசணம் கவிஞர் சாய்ந்த மருது கே எம் ஏ அசீஸ் அவர்களே, இந்நன்னாளில் சிறப்பு கவிப்பா தந்த கவிதாளினிகளே, குறிப்பாக தாருல் சபா தொலைக்காட்சியின் முதல்வர் பாத்திமத்து சஹ்ரா அரபு கலாபீடத்தின் அதிபர் மௌலவி ஏஆர் ஷஃபா முகமது நஜாயி அல் காதிரி அவரோடு இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் கம்பீரக்குரல் என்எம் சிராஜ், தொழில்நுட்ப உதவியாளர் இங்கே ஏஎம் நிஃப்ராஸ், இன்னொருவர் ரஸ்லின். எல்லோரையும் ஒரு கடம் பிறநாள் வாழ்த்துக்களோடு உலகமெல்லாம் வாழ்கின்ற இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் இனித்திடம் ஈதுல் அல்ஹா பெருநாள் வாழ்த்துக்கள் கோடி கோடி சேரட்டும். இனி நான் என் கவிப்பா உள்ளே வருகிறேன். உங்கள் காதுகளுக்கு இனிமையாய் இருக்குமா என்ற கேள்வியோடு நான் தொடர்கிறேன் என் கவிப்பாவை. அல்லாஹு அக்பர் தக்பீர் முழங்க அரண்டு பிறண்டு படுத்துறங்குவது பெருநாளா, சொல்ல முடியாத அசிங்க வார்த்தைகளால் புலம்பி சொற்போரால் நேரத்தை கழிப்பது பெருநாளா, கற்கண்டு போல இனிமையாய் பேசாமல் கண்ட கண்ட மீன் பம்பு புறம்பேசி கொட்டுவது பெருநாளா, பொல்லாத பார்வையால் வஞ்சித்த மனதுடன் பொசுக்கி விடுவது போல் பழகுவது பெருநாளா, குளித்து சுத்தப்படுத்தாமல் புனிதம் கழித்து விட்டு விடுவது பெருநாளா, விழித்து தொல பள்ளி வாசல் செல்லாமல் அழித்து நாளை கடத்துவது பெருநாளா, படமும் சினிமா நாடகத் தொடரும் பார்ப்பது பெருநாளா, பாட்டும் பதமும் கேட்பது பெருநாளா, உடலும் உயிருமாய் ஒட்டியுள்ள குடும்ப உறவுகளை பிரிப்பது பெருநாளா. அயலவர் பசித்திருக்க தான் மட்டும் புசிப்பது பெருநாளா, அழகான புத்தாடை அணிந்து தான் மட்டும் அழகு பார்ப்பது பெருநாளா, பலகாரம் பல வகையா சுட்டு சுவை ருசித்து உண்ணுவது பெருநாளா, சிலகாலம் குளி சாதன பெட்டிக்குள் சிக்கனமாய் ஒழித்து வைத்து தின்னுவது பெருநாளா, அநாதைகள் அகதிகள் சிறுவர்கள் விதவைகள் வயது முதியோர்கள் விசேட தேவை உடையோர்கள் இவர்களுக்கு கண்டு ஊட்டி உதவாமல் உதறி தள்ளுவது பெருநாளா, வாழ வசதி இல்லாமல் மண் குடிசை கொட்டில்களில் சீதனை கொடுமையால் வாடி வதங்கி ஏங்கி தவிக்கும் இளம் யுவதிகளின் வாழ்க்கைக்கு உதவ மறுப்பது பெருநாளா, வாழ வசதி இல்லாமல் மண் குடிசை கொட்டில்களில் சீதன கொடுமையால் வாடி வதங்கி ஏங்கி தவிக்கும் இளம் யுவதிகளின் வாழ்க்கைக்கு உதவ மறுப்பது பெருநாளா, உல்லாச பயணமாய் ஊர் உலகம் சுற்றி பார்ப்பது பெருநாளா, எல்லா பொழுதையும் வீண் விளையாட்டு வேடிக்கைகளில் காலம் நகர்த்துவது பெருநாளா, முட்டத்து வாசற் கதவுகள் பூட்டி வைப்பது பெருநாளா, வீடு வருவோரை தரம் பிரித்து உள்ளே அழைப்பது பெருநாளா, மாடி வீட்டு பங்களாவில் நின்று தெருவோரம் துயரமாய் போகும் ஏழைகளின் கோலத்தை ஏளனமாய் பேசி கைகள் தட்டி சிங்காரமாய் சிரிப்பது பெருநாளா, மாடி வீட்டு பங்களாவில் நின்று தெருவோரம் துயரமாய் போகும் ஏழைகளின் கோலத்தை ஏளனமாய் பேசி கைகள் தட்டி சிங்காரமாய் சிரிப்பது பெருநாளா, ஹஜ்ஜன்னும் விருது கடமை நிறைவேற்ற
புனிதமிகு மக்கா மண்ணில் ஒரு பேக்குடன் பயணிக்கும் சிலர் பல சாக்கியுடன் தங்க நகை பல்வேறு ஆடம்பர பொருட்களுடன் வான் உச்சியிலே பறந்து வரும் கப்பலிலே கொண்டு வந்து இறக்குவது பெருநாளா இறங்குவது பெருநாளா. ஹஜ்ஜன்னும் இறுதி கடமை நிறைவேற்ற புனிதமிகு மக்கா மண்ணில் ஒரு பேக்குடன் பயணிக்கும் சிலர் பல சாக்குடன் தங்க நகை பல்வேறு ஆடம்பர பொருட்களுடன் வான் உச்சியிலே பறந்து வரும் கப்பலிலே கொண்டு வந்து இறக்குவது பெருநாளா இறங்குவது பெருநாளா. அப்படியானால் எது பெருநாள் என்று அப்படியானால் எது பெருநாள் என்று தியாகத்தின் திருநாள் என்று இதோ நீங்கள் கேட்கும் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. அதனால் அன்பாக பண்பாக சொல்ல விளைகிறேன் அதனால் அன்பாக பண்பாக சொல்ல விளைகிறேன் மெல்ல கவனமாய் கேளுங்கள் மெல்ல கவனமாய் கேளுங்கள். அல்லாவுக்கு அஞ்சி அல் குர்ஆன் திக்ர் ஸலவா துஆ ஒழுங்காய் ஓதுவதே பெருநாள். அல்லாவுக்கு அஞ்சி அல் குர்ஆன் திக்ர் ஸலவா துஆ ஒழுங்காய் ஓதுவதே பெருநாள். அடுத்தவர் ஏழை எளியோருக்கு உதவி தான தர்மங்கள் வழங்கி மகிழ்ச்சி படுத்துவதே பெருநாள். பிறர் குற்றம் மன்னிப்பது மறப்பது அன்பாயிருப்பது மனிதாபிமானம் வளர்ப்பதுவே பெருநாள். அகிம்சை வழியில் தொடர்வது அறநெறி ஆத்மீகத்தில் படர்வதுவே பெருநாள். தூயதை விதைப்பது தீயதை விதைப்பதுவே பெருநாள். தூயதை விதைப்பது தீயதை புதைப்பதுவே பெருநாள். தேவையின்றி ஊர் உலகம் சுற்றி வருவது வீண் களியாட்டம் தடுப்பதுவே பெருநாள். தேவையின்றி ஊர் உலகம் சுற்றுவது வீண் களியாட்டம் தடுப்பதுவே பெருநாள். தேனிப்பாய் சொந்த மங்கள் தேனிப்பாய் சொந்த பந்தங்களோடு தேனிப்பாய் சொந்த பந்தங்களோடு ஒற்றுமை படுவது குடும்பத்தார் எல்லாரும் போவதுவே பெருநாள். ஹஜ்ஜுக்கு செல்வோர் ஹஜ்ஜுக்கு சென்றோர் செல்லாதர் என்று எல்லோரும் அண்ணன் நபிகளார் வாழ்வில் வாழ்வது இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை புனிதமாய் பேணுவது பெருநாள். தினமும் நல்ல பணிகள் ஆற்றுவது ஈர் உலகிலும் உயர்வாய் மலர்ந்து சொர்க்கத்து சுகம் பெற உழைப்பதுவே பெருநாள் என்பேன். அதுவே தியாகத்தின் திருநாளே ஹஜ்ஜு பெருநாள் என்பேன். ஹஜ்ஜுக்கு சென்றோர் செல்லாதோர் என்று எல்லோரும் அண்ணன் நபிகளார் வாழ்வில் வாழ்வது இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை புனிதமாய் பேணுவது பெருநாள். தினமும் நல்ல பணிகள் ஆற்றுவது ஈர் உலகிலும் உயர்வாய் மலர்ந்து சொர்க்கத்து சுகம் பெற உழைப்பதுவே பெருநாள் என்பேன். அதுவே தியாகத்தின் திருநாளே ஹஜ்ஜில் பெருநாள் என்பேன். பல்லாயிரம் ஆண்டு காலமாய் பல பெருநாட்கள் மலர்ந்து மறைந்து போனதுவே பல்லாயிரம் ஆண்டு காலமாய் பல பெருநாட்கள் மலர்ந்து மறைந்து போனதுவே. ஒரு ஆண்டில் இரு பெருநாட்கள் எந்த பெருநாளில் ஆத்மீக இறையச்சம் கலந்து ஏழைகளின் இயக்க நீக்கி வசந்தம் வீசியது என்பதுதான் மாபெரிய கேள்விக்குறியாகும். பல்லாயிரம் ஆண்டு காலமாய் பல பெருநாட்கள் மலர்ந்து மறைந்து போனதுவே. ஒரு ஆண்டில் இரு பெருநாட்கள் எந்த பெருநாளில் ஆத்மீக இறையச்சம் கலந்து ஏழைகளின் இயக்க நீக்கி வசந்தம் வீசியது என்பதுதான் மாபெரிய கேள்விக்குறியாகும். என்ன செய்வது என்ன செய்வது? போனதெல்லாம் போகட்டும் இனி ஆவதெல்லாம் நல்லதாகட்டும். என்ன செய்வது? போனதெல்லாம் போகட்டும் இனி ஆவதெல்லாம் நல்லதாகட்டும். எதிர்காலம் நோக்கி மலர்கின்ற பெருநாட்கள் ஆதிமீகம் இறை உணர்வு பறைசாற்றும் பெருநாளாய் ஆக்குவோம். மறை கூறும் உன்னது மிக்க மார்க்கமான பெருநாளாய் மாற்றுவோம். எதிர்காலம் நோக்கி மலர்கின்ற பெருநாட்கள் ஆத்மீகம் உணர்வு பறைசாற்றும் பெருநாளாய் ஆக்குவோம்.
மறைகூறும் உன்னதமிக்க மார்க்கமான பெருநாளாய் மாற்றுவோம். உலகெங்கும் வாழும் அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஈதுல் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் பரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நன்றி. கவி வழக்குள் செவி நுழைத்தோம் சோதரா. புவி அனைத்தும் புகழ் வணக்கும் இப்ராஹிம் நபி தியாகத்தை அகம் குளிர தந்த அன்பு சோதரர் சாஹிர் கரீம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் கூறியவன். தியாகத்தின் திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாள் எனும் மகிடத்திலான இன்றைய சிறப்பு கவியரங்கு நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. எமது அன்பான நேய நெஞ்சங்களே, முக்கணிகளாம் எங்கள் முத்தான ஹசரத் இப்ராஹிம் நபி மகன் இஸ்மாயில் நபி அன்னை ஹாஜிராவின் சத்தூரும் தியாகத்தை சார் விழிந்து கவிதைகளுக்குள் பருகு தந்த எமது கவிக்குயில்களான ஜுல்ஃபிகா சரீப், மசூராயே மஜீத், சித்தி ஜசீனா கரீம், சஃப்னா அமீன், சாஹிர் கரீம் ஆகியோரோடு கவியரங்கை கச்சிதமாக அரங்கேற்ற உதவிய தார் சஃபா டிவி குலாத்திரர் மற்றும் புறமையோடு கேட்டுக்கொண்டிருந்த நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா இனிய நல்வாழ்த்தையும் நன்றியையும் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சோதரன் கவிப்புனல் சாய்ந்தவரது கே எம் அசீஸ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். வஸ்ஸலாம். இதுவரை நேரமும் நாங்கள் தாரு ஸஃபா விசேட கலையகத்திலிருந்து எங்களுடைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக கவித்துறையில் தன்னை ஈடுபடுத்தி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருந்து கவிப்புணல் என்ற பெயர் நாமத்தோடு பல கவிதைகளை இலங்கையிலும் இந்தியாவிலும் வருகின்ற சஞ்சிகைகளில் எழுதி வருகின்ற கவிப்புணல் சாய்ந்த மருதூர் கே எம் ஏ அசீஸ் அவர்களுடைய திறமையில் இன்றைய சிறப்பு கவியரங்கம் ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு கவியரங்கமாக எங்களுடைய தாரு ஸஃபா விசேட கலையகத்திலே இடம்பெற்றது. எங்களுடைய இந்த தியாகத்தின் திருநாளே ஹஜ்ஜு பெருநாள் என்கின்ற தலைப்பிலான இந்த கவியரங்க நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த கலையுலகில் பல்லாண்டு கால பரிச்சயம் பெற்ற கவிதாயினையும் ஆசிரியையும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான எங்கள் அன்புக்குரிய செல்வி ஜுல்ஃபிகா சரீப் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதுபோல எல்லோராலும் நன்கறியப்பட்ட இலக்கிய ஆளுமை கவிதாயினி ஆசிரியை சம்மாந்துரை மசூரா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதுபோல் எண்ணம் இனிக்க கவிதையில் சொல்வண்ணம் சேர்க்க இசைமீட்டும் இளம் குயில் சாய்ந்தமருதூர் சப்னா அமீன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதுபோல் கலை உலக வாரிசாய் அவதாரம் பெற்ற கவிதாயினி ஹாஜியானி சித்தி ஜசீனா நுஸ்ரீன் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதுபோல 4 பெண் குரல்களோடு தனது சிம்ம குரலாய் கலைக்கு வருகின்ற கல்முனைக்குடி தந்த கவிஞர் வர்ணனையாளர் ஆகிய நண்பர் ஷாஹிர் கரீம் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இத்தனை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த கமெண்ட் பாக்ஸ் வழியாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய கவி அரங்கம் சம்பந்தமான கருத்துக்களையும் பகிர்ந்த அத்தனை நேர்களுக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இனிய தியாக திருநாள் நல் வாழ்த்துக்களை எங்கள் அன்பான நெய்ய நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் தொழில்நுட்பத்தில் உதவிய நண்பர் நிப்ராஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மலரப்போகின்ற பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக சாந்தியும் சமாதானமும் நிறைந்த பொழுதாக அமைய வேண்டும் என்ற வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாரு ஸஃபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாரு ஸஃபா தொலைக்காட்சி. கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பிஏ மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புக்கான கற்றை நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிவளையிலும் மெட்ரோ
மெட்ரோபாலிட்டன் காலேஜ். உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், வேன் மற்றும் பட்டா. மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள், விரும்பியவாறு பயணியுங்கள். மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கு 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 7 28 58 121. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கு 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 7 7 35 36 756 756.